இவர் தான் ப்ரௌனி நல்லா பார்த்து தூங்கிட்டு சரி இவனோட கதைக்கு வருவோம் நம்ம இவனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ தான் இவனை வந்து நாங்கள் பார்க்குறோம் இந்த நாங்கள் இருக்கிற வீடு வந்து அப்போ கட்டிகிட்டு சமயம் கொரோனா டைமில் தான் நாங்கள் வந்து இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிது அப்போ கட்டிகிட்டு இருக்கிற சமயம் வந்து இவன் இந்த வீடு இருந்த இந்த மேஸ்திரிங்க கொத்தனார் இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல அவங்க சாப்பிட்ற சாப்பாடு மீதி இருக்கும்ல அதை போடுவாங்க இந்த ஏரியா அப்படின்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எல்லோரும் வந்துட்டுருக்காங்க இந்த ஏரியா வந்து காலி கிரவுண்டு இப்போ தான் எல்லோரும் இருக்காங்க அப்போது இவன் வந்து அந்த மாதிரி வருமோ இவன் வந்து இங்கே அவங்க போகிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அப்படி தான் எங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இவன் பழக ஆரம்பித்தது அப்போ இவனோட பேர் எங்களுக்கு தெரியாது அது இவன் பேர் எப்போ தெரிய வருதுன்னா ஒரு ஒரு வருஷம் கழித்து தான் எங்களுக்கு வந்து இவனோட பேரே தெரிய வருது அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இவன் என்னன்னா நான் என் பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க இவனை அந்த வீட்டில் அந்த ஒரு அம்மா தான் அவங்க வீட்டில் வேறு யாருமே இல்லை அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியாது அவ்வளோவா ஆனால் அவங்க மட்டுந்தான் இருக்காங்க இவனை வளர்த்துட்ருந்துருக்காங்க வீட்டுள்ளே விட மாட்டாங்களாம் அதுக்கப்புறமா நாங்கள் கேட்கமோ பக்கத்தில் எல்லாரும் சொன்னாங்க வீட்டு உள்ளயே விட மாட்டாங்க வெளியவே தான் இருப்பானாம் எங்களுக்கு இவங்கிட்ட பிடிச்ச ரீசனே அதுதான் என்னென்னா வீட்டுக்குள்ளே கால் வைக்கவே மாட்டான் இப்போ வைக்கிறான்னா நாங்கள் ஒவ்வொராட்செல்லாம் கொடுத்து அவனுக்கு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கெடுத்துட்டோம் மீன்ஸ் என்ன சொல்கிறது அவன் ஒழுங்காக சொல்பிச்சு கேட்குறவன் செல்லத்தில் நம்ம குழந்தைங்கள்லாம் சொல்பிச்சு கேட்க மாட்டாங்கள்ல அந்த மாதிரி ஆனால் கோவமாக சொன்னோன்னா உடனே கெட்டுருவான் இன்னொரு இது என்னன்னா இவன் என்ன சொன்னாலுமே உடனே கேட்பான் எப்போன்னா இவனோட பேர் இவன் யார் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்போவே பார்த்திங்கன்னா இவன் என்ன சொன்னாலுமே கேட்பான் எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போது அப்போல்லாம் கேட் போடல காம்பவுண்ட் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் ஆனால் கேட் கிடையாது உள்ளே வருவான் வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து இவனை நாங்கள் கூப்பிட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஒத்தக்கண்ணன்னு கூப்பிடுவோம் ஏன் ஒத்தக்கண்ணனா ஒரு கண் வந்து எங்கேயோ நாய் கூட சண்டை போட்டு ஒரு கண் அடிபட்டு வந்தோம் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ரெண்டு நாய்ங்க சண்டை போடுமோ ஒருத்தர் கழுத்துக்கு அடிச்சிருக்காரு பாவம் அது வந்து இவனோட கண்ணில் பட்டிருக்கு அது அதுக்கப்புறமா தான் எல்லாமே எல்லா ஸ்டோரியும் இவனை பற்றி எங்களுக்கு பின்னாடி தான் தெரிய வருது அப்போது அவங்க வந்து சொன்னாங்க இப்படி கல்லுத்துக்கு ஒருத்தர் அடிச்சிட்டாரு அது வந்து இவனோட கண்ணில் பட்டுடுச்சு சண்டையை நிறுத்தத்துக்கு வேண்டி அடித்தார இன்டென்ஷனாக அடிக்கலை ஆனாலும் கொஞ்சம் தள்ளி அடித்தது அது அது எப்படியோ போய் மிஸ் ஆகி அவன் மேலே பட்டுருக்கு அந்த கண் வந்து அடிபட்டு தான் அவனை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது அவனோட கண் அடிபட்டுருக்கு அதனால நாங்கள் அவனை கூப்பிட்டு தின்னா டே ஒத்த கண்ணா எங்கே அந்த ஒத்தக்கண்ணை இப்படி தான் நாங்கள் அப்போது வந்து இவனை பார்த்தா கொஞ்சம் அந்த ஒத்தக்கண்ணு ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் பயம் எங்களுக்கு ஏன்னா நம்ம புதுசாக வந்திருக்கோம் கடிச்சிருவாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் இவன் எப்படின்னா செம்ம டீசெண்ட்டுங்க போனால் அடுத்த செகண்ட் இறங்கி போயிட்டே இருப்பான் நான் சொல்லல கேட் கிடையாது உள்ளே வந்துட்டான்னா கூட வெளியே போ அப்படி ஒத்தங்கன்னா வெளியே போன்னு சொல்லுவோம் நாங்கள் உடனே வெளியே இறங்கி போயிடுவான் அதே போல் சாப்பாடு கொடுக்கறதுக்கு எதுக்குமே தொல்லை பண்ண மாட்டான் யாரையும் குலைக்க மாட்டான் யாரையும் குலைக்க மாட்டான்ன்றதுக்கு ரீசன் வந்து இவனுக்கு ஊரில் இருக்கிற எல்லாரையும் தெரிஞ்சுருக்குங்க ஏன்னா இவன் பழைய ஆள் இல்லை நாங்கள் தானே ஊருக்கு புதுசு இவனுக்கு வந்து ஊரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்றனால அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பார்த்து குலைக்க மாட்டான் இந்த சின்ன குட்டிங்க இருக்கவங்கள நம்ம சாக்கோ இந்த ஒயிட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து குலைச்சா நாங்கள் அவ்வளோ பெருசாக மைண்ட் பண்ணிக்க மாட்டோம் ஆனால் இவன் கொலைச்சான்னா உடனே போய் பார்ப்போம் ஏன்னா புது ஆளுங்களா இருக்கும் நம்ம இந்த குட்டி பசங்கள் எப்படின்னா ஒரு சின்ன காக்கா பிறந்தா கூட கற்றுவாங்க அவங்க ஒரு ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு நாய் இப்படி ரோட்டில் கிராஸ் ஆனால் கூட கற்றுவாங்க அவங்க கற்றுத கேட்டு இவன் போய் பார்ப்பான் புதுசாக ஆளுங்கன்னா குலைப்பான் இல்லை வேறு ஏதாவது நாய் வந்துச்சுன்னா இவங்க கிளப்பி விடுவாங்க இவன் போய் அடி வாங்கிட்டு வந்து தான் இவனோட உடம்பெல்லாம் இவ்வளோ அடிகள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இவனை பார்த்தினா அடுத்த அப்டேட் இவனோட பேர் நம்மளுக்கு எப்படி தெரிய வந்ததுன்றது வந்து நான் அடுத்து சொல்கிறேன் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது இங்கே வேறு எங்களுக்கு பயங்கர சிக்னல் ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் அதனால தான் தேங்க்யூ ஸோ மச்